ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். இப்போ நம்ம சக்கை கொட்டையில் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பலா கொட்டைன்னா சொல்லுவாங்க. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிஞ்சதும் அதோடவே ஒரு பெரிய பல்லாரியை வந்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பல்லாரி வந்து கண்ணாடி பதம் வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எந்த வகையான அவியல் ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு பல்லாரி வந்து கண்ணாடி பதம் அளவு தான் வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து சக்கை கொட்டையை வந்து தோல் எடுத்து இந்த மாதிரி உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன். சக்கை கொட்டையை வந்து ஃபஸ்ட்டே 2 கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு தோலை எடுத்தீங்கன்னா ஈஸியாகவே வரும். அதை நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தோல் எடுத்தீங்கன்னா ஈஸியாக உரிக்க முடியாது. இப்போ சக்கை கொட்டை எல்லாத்தையும் தோல் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இதோடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதை இப்போ நாம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இது இப்போ வேகிற நேரத்தில் நாம் இப்போ இதுக்கு தேவையான மசால் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாதி மூடி தேங்காயில் பாதி அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ அரைச்சி எடுத்த தேங்காவை வந்து காய் வந்ததும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, காய் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றி காய் நல்லா வெந்து வந்திருக்கு. காய் வேகிறதுக்கு முன்னாடியே மசால் சேர்க்காதீங்க. நம்ம மசால் சேர்த்து வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் அதை கலந்து விடுவோம், அதனால் காய் வேகாது. அதனால் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமாவே மசால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 கொட்டை அளவுக்கு புளி கரைச்சி தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட புளித்தண்ணி சேர்க்குறதும் காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமாவே சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதோட அரைச்சி வச்சு தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கிளறி விட்டால் போதும். இப்போ சக்கை பழம் வந்து சீசனுங்கிறதுனால எல்லாருமே வாங்குவீங்க. அதில் உள்ள சீடை இந்த மாதிரி அவியல் செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்மளோட அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.